Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ 12th max அல்லது mathematics அல்லது தமிழ்ல கணிதம் அப்படினு சொல்லலாம். So for 12th max government school and matriculation school tamil medium and english medium students க்கான ஒரு முக்கியமான வீடியோ. Very important portions அதுல இருந்து one day challenge. எதுக்காக அப்படினா இப்போதான் வந்து நம்ம half yearly exam வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். சில சாப்டர்ஸ் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பீங்க, சில சாப்டர்ஸ் வந்து நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டீங்க. சோ அப்ப வந்து சில சாப்டர்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சில ஏரியாஸ் வந்து கவர் பண்ணிருக்க மாட்டீங்க. சோ அதனால நெக்ஸ்ட் நம்ம வந்து ஆனுவல் எக்ஸாம் ஸ்டடி பிளான் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி இன்கம்ப்ளீட் போர்ஷன்ஸ் வந்து ஓரளவு கவர் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா அந்த சேலஞ்ச் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அதனால இந்த ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு அப்புறம் நமக்கு இப்ப கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஹாலிடேஸ் வந்து ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஆனுவல் எக்ஸாம்ல வந்து சென்ட் ஆஃப் மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணலாம். சரி, என்னென்ன சாப்டர்ஸ் நம்ம சூஸ் பண்ணிருக்கோம் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா சாப்டர்ஸ் 1, 6, 8, 9 எல்லாமே முக்கியமான சாப்டர்ஸ் தான். சரி, சோ அப்ப வந்து நம்ம எப்ப ஸ்டார்ட் பண்றோம், மார்னிங் 9 o'clock தான். அப்ப காலையில ஃப்ரீயா ரிலாக்ஸா எந்திரிச்சா போதும், எந்திரிச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு கரெக்டா வந்து 9 o'clock வந்து ஸ்டார்ட் பண்றீங்க. அப்ப ஒரு 8:45 எல்லாமே எல்லா புக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் இல்லையா. ஓகே, சோ அப்ப 9 to 11 AM ஃபர்ஸ்ட் காலையில மார்னிங் 2 hours என்ன ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா சாப்டர் 1 சரியா, ஃபர்ஸ்ட் சாப்டர் 2 hours வந்து தாராளமா போதும். சம் ஃபார்முலாஸ் தெரிஞ்சினாலே ஃபார்முலாஸ் வச்சு என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஈஸியான சாப்டர் தான் ஃபர்ஸ்ட் சாப்டர். சோ அதை கம்ப்ளீட் பண்றீங்க. நெக்ஸ்ட் 11 to 11:10 AM 10 minutes வந்து பிரேக். சோ எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, எல்லாமே பாருங்க. நம்மளுடைய எய்ம் வந்து சென்டம் ஸ்கோர் பண்றது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்க டீச்சர்ஸ் சொல்லி இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் தெளிவா பிராக்டிஸ் பண்ணுங்க. தென் 11 to 11:10 AM 10 minutes பிரேக். 11:10 to 12:15 PM நம்ம சாப்டர் 6 வரும். சாப்டர் 6 1 hour 6 3 hours கிடைச்சிருக்கு. அப்ப செகண்ட் பார்ட், அப்ப 3 hoursல வந்து 6th சாப்டர் வந்து நீங்க கம்ப்ளீட் பண்றீங்க. ஒவ்வொன்னா சால்வ் பண்ணி பாருங்க, எதையுமே மிஸ் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் 3:15 to 3:30 PM 15 minutes வந்து ஒரு பெரிய பிரேக்கே கிடைச்சிருக்கு இல்லையா, ரிலாக்ஸ் ஆகுங்க. சோ ஏன்னா இவ்வளவு நேரம் நீங்க போர்ஷனை வந்து கவர் பண்றதுனால கொஞ்சம் மைண்ட் டிஸ்டர்பா இருக்கும். சோ அதனால 15 minutes வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்க. தென் 3:30 to 6 PM சோ 4:30, 5:30, 6 2.5 hours இருக்கு. சோ இந்த இடத்துல நம்ம வந்து சாப்டர் 8 ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிரலாம் இந்த 2.5 hoursல. ஓகேவா, நெக்ஸ்ட் 6 to 6:30 PM 1/2 hour டீ பிரேக். ஓகே, தி நெக்ஸ்ட் ஈவினிங் 6:30 to 7:30 PM இங்க வந்து பாத்தீங்கன்னா 1 hour இருக்கு இல்லையா. எஸ், 6:30 to 7:30 PM சாப்டர் 9 1 hourல கம்ப்ளீட் பண்ண முடியாது, பெரிய ஒரு சாப்டர். சால எவ்வளவு முடியுதோ அவ்வளவுத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் அல்லது ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படின்னு போட்டிருக்கேன், உங்களால எவ்வளவு முடியுமோ அவ்வளவுத்தையும் இந்த 1 hourல கம்ப்ளீட் பண்ணுங்க. 7:30 to 8 PM 1/2 hour வந்து டின்னர். தென் நெக்ஸ்ட் 8 to 9 PM 1 hour திருப்பியும் இந்த சாப்டர் 9க்கு தான் வரோம். சோ எவ்வளவு முடியுமோ அதை கம்ப்ளீட் பண்ணுங்க செகண்ட் பார்ட் 1 hour. திருப்பி 9 to 9:10 PM 10 minutes அகைன் பிரேக். 9:10 to 10:30 PM 1 hour and 20 minutes இருக்கு. அதே சாப்டர் 9 கம்ப்ளீட் பண்ணுங்க. இதுதான் தேர்ட் பார்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். அப்ப இங்க ஒரு 1 hour, இங்க ஒரு 1 hour 2 hours, இங்க ஒரு நியர்லி ஒரு 1.5 hours, கிட்டத்தட்ட 3 hours and 30 minutes 3.5 மணி நேரம் கிடைக்குது. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில 7 to 8 AM காலையில 1 hour எழுந்திருச்சு. இதுல ஏதாவது முடிக்காம வச்சிருந்தீங்க அப்படின்னா ஐ மீன் இன்கம்ப்ளீட் போர்ஷன், சோ அத என்ன பண்ணுங்க, ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா, எஸ். சோ இது வந்து
மேத்தமெட்டிக்ஸ் தானே ஒரு முக்கியமான சேலஞ்ச். தயவு செஞ்சு நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க, எதையுமே ஸ்கிப் பண்ணாதீங்க, மறக்காம இது உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.